ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்துட்டியா? பிள்ளையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கியா?
தனியார் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க. அங்க எதுக்குடி சேத்த கொல்ல செலவாகுமே? யோ, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில காட்டியும் முடியாம தயா இங்க தூக்கிட்டு வந்திருக்க. புள்ளியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கியா? ஐயோ, என்னமா பண்றது? நான் கிளப்ல இருக்கேனே. யோ, புள்ளைக்கு என்னனுமோ சொல்றாங்கயா, உடனே பார்க்கணுமா, 20,000 கட்ட சொல்றாங்கயா. 20,000? உடனே கட்டலடா புள்ள. சரி ரசத்தை நீ அழுவாத, நான் எப்படியா பணத்தை கொண்டு வந்துடுறேன். எப்படியா கொண்டு வந்துடுறேன்? சீக்கிரமா. யாருக்கிட்ட போய்? என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க சார். ஏதாவது இது வரைக்கும் உனக்கு கொடுத்ததே அதிகம், மரியாதையா கிளம்பு. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் சார், என் மகனை காப்பாத்துங்க சார். கேட்க மாட்டியா? என் மகனை காப்பாத்தியா சார், ப்ளீஸ் சார். பணம் பண்ணனு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க சார். கொஞ்சம் கொஞ்சம் அவசரங்க ப்ளீஸ் யா, அண்ணன் கொஞ்சம் பார்க்கணும். யார்கிட்ட போறது? டேய், உனக்கு திறமை இருக்கு, இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு காட்டு. உன் குழந்தைக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஹலோ, அப்ப எங்க இருக்கீங்க அண்ணா? ஒரு 10 நிமிஷம் அண்ணே, மேலே ஓரமா வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடும் அண்ணே. ஓகே ஓகே, சீக்கிரம் வா. போனை சைலண்ட்ல போடுறான், யாரோ தேஞ்சிட்டு வந்துட போறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு வந்துருச்சான்னா அவன் மனுஷன் இல்லை, பாம்பு. ஹலோ, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுதுரா. இல்லா, நானும் பஞ்சாரத்தில் மூடி வச்சிருக்கிற கோழி வாத்திரிட வந்திருக்கோம், உடனே வர்றதுக்கு. பொண்ணு தூக்கம் வந்திருக்கோம்டா. இங்கே குர்றா. டேய், ரெடியாக வெளில வந்திருப்பான்னு சொன்ன, ஆளையே கணவடா. வந்துருவாடா, வர சொன்னதே அவ தான், நிச்சயம் வந்துருவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும்டா. எவனாவது பார்த்துட்டானுவ கொன்னு புதைச்சிடுவானுவ. அப்படிலாம் எதுவும் ஆகாதுரா, ப்ளீஸ்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா, கண்டிப்பாக வந்துடுவா. திருடன் கொலகாரங்கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்டா, காதலிக்கிறவங்ககிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாதரா. உயிருக்கே உத்தரவாதம் இல்லைடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுகிறீங்க? நான் அவ்வளோ கேட்டவனாடா. எப்பா டே, போதுண்டா விடு, நீ போன வைடா, உன்னோட வாரம். கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வரதுக்கு ஏன் வண்டி எடுத்தீங்க? வண்டி ஆன் பண்ண எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும்? ஆளும் ஜடையும்
பேக் படி. மச்சி பாத்துரா, பத்திரமா போயிடுவல்ல? ஆ சரிடா. டேய் சென்னை போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்டா. ஃபோன் பண்ணவே பண்ணாத, இங்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ரெண்டு மூணு நாளைக்கு யாருக்குமே ஃபோன் பண்ணாத. என் ஃப்ரெண்ட் நம்பர் இருக்குல்ல, இருக்குடா, அவன் உனக்கு எல்லாம் பார்த்துக்குவான். அவனுக்கு கூட பிசிஓவில் ஃபோன் பண்ணு. உன் செல்லை ஆஃப் பண்ணிவிடா, அவன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவான். சரியா? வரேன். ஆமாம், இப்போ சொல்லுமா. ஏய் விடா விடா. கதிர் வரேன்டா. இவனுங்களா அண்ணே, நான் மட்டும் டாவா? பாய்டா பாய்டா, பத்திரம்டா. சரி பாய்டா, போயிட்டு வாங்க. ஏற்கனவே சொல்லிட்டா, இன்னைக்கு எப்படி கொடுத்துருவாங்க, கவலைப்படாத. சரிண்ணா. போஸ்டிப்பா, போ இதுட்ட வாங்கிக்க, போ. கொஞ்சம் பார்த்து சொல்லுண. போப்பா, நான் சொல்கிறேன்ப்பா, வாங்கிக்கப்பா, போ. சரிண்ணா, போனேன் வரேன். சரி, நம்ம ஸ்டீஃபனுக்கு நீ கல்யாணம். சரி, பாக்கி எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவட லோக்கில் பார்த்துக்கிறோம். போ. சரி, ஐஸ் போட்டல கிளம்பு. நாளைக்கு எனக்கு கல்யாணம், செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அந்த பேலன்ஸையும் இதை பிடி. பேலன்ஸு எவனுக்கு தான் செலவு இல்லை, முன்னாடியே சொல்ல தேவையில்ல, போட. பொழைச்ச காசை கேட்டா ஓவரா பேசுறானுங்க. என்ன ஸ்டீஃபா, பாக்கியெல்லாம் கொடுக்குறேன்னாங்களே, கொடுத்துட்டானுங்களா? எங்கள் என்ன கொடுத்தானுங்க, காசை கேட்டால் ஆளோ சடிக்கிறானுங்க. இப்படியும் இப்படி தான் பண்ணுவானுங்க, கஷ்டமாலும் பிடிச்சவனுங்க. சரி சரி, நான் கிளம்புறேன், காலைல கல்யாணத்தில் பார்ப்போம். பாட்டா. ம், சரிண்ணா.
முழுசா வேணும். சரி வா. எங்க மாமு? வா சொல்றேன். இந்த ரெண்டுல எது உனக்கு பிடிச்சிருக்கு? ஏய், இது கண்ணாலத்துக்கு தானே, காத்தால விடிஞ்சதும் கட்டிக்கிறேன். நமக்கு தான் விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சா, போய் கட்டினு வா. ஐயா போவேன், போய் கட்டினு வா. ஏய் என்ன நா சிப்ப கட்டினு வா. வண்டி நிறுத்தியா? யாரா நீ? சார் அங்க என்னடா பண்றங்க? இந்த வர சார், இந்த வர சார. என்ன சார் என்னடா பண்ற? இங்கதான் இருக்கிறோம் சார். யோ ஏட்டு, ரொம்ப திமிரா இருக்கான், என்னன்னு கேளியா? இது என்ன ஒப்பம் பட்டா போட்ட இடமா? இங்கெல்லாம் இருக்க கூடாது, கிளம்பு கிளம்பு. சார் அங்க ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க. வாங்க இவங்களுக்கு. இதே வேலை தான் எங்க கிடைக்குமோன்னு தெரியுதுங்க. ஏன்பா ஸ்ரீவா, பொழுது விடிஞ்சா கண்ணாலும் போய் தூங்கு கண்ணு.
சங்கடம் சோறாகுதே ஊசி துளையே யானை வழியாகி போகாதோ. சொந்த பந்தமே சொத்து சொகமே ஓ கால சுத்தி பாட்டு பாடும் கானாவும் நான் தான் வாடி செல்லாம் ஹே வாடி செல்லம் கூட நீயும் தானா நம்ம தூரம் எல்லாம் தூர போகுதே அட கண்ணு ரெண்டும் கத்தி போலதானா என்ன ரெண்டு துண்டா வெட்டி போடுதே. சிறப்புஞ்சி நான் தான் வாடி செல்லே வாடி செல்லம் கூட நீயும் தானா நம்ம தூரம் எல்லாம் தூர போகுதே அட கண்ணு ரெண்டும் கத்தி போல தானா என்ன ரெண்டு துண்டா வெட்டி போடுதே. சைக்கிள்லயே வந்துட்டீங்களா? எப்படி இருக்கமா? நல்லா இருக்கிறேன். யார் அந்த பையன்? என் தம்பி. சரி இருங்க வரேன். மணி, மணி. யாரு? நான் தம்மா மூர்த்தி. என்ன மூர்த்தி இந்நேரத்துல? ஒண்ணுமில்ல, அந்த வீடு சாவி வாடகை கொடுத்து நமக்காக பொருள் வர வாங்கி போட்டிருக்காங்க. மதியமா தானே வரேன்னு சொன்னேன். முதல்ல சாவியை கொடு, போய் அந்த ஊட்டை பார்த்துட்டு வந்துடுறோம். கண்ணு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. போன வாரமே புதுசா வீட்டுக்கு ஜாமான்லாம் வாங்கி போட்டாச்சு. கல்யாணம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வா, ஆரத்தண்ணிய கரைச்சு வைக்கிறேன். சரி வாணி. ம், சரிடா, சீக்கிரம் நாளைக்கு காலைல அங்கே வந்துரு. சரி நான் வந்துடுறேன். நாமா பத்திரமா இருங்க. சரிண்ணே. வா போலாம். பார்த்து வா, இதுதான் நம்ம வாழப்போற வீடு. எப்படி இருக்காராயி? ராயி, என்னாச்சுடி ஏழுகிற? ஏய் என்னம்மா? என்னடா இதே ஊடு? இனிமே நான் குளிக்கிறப்போ எந்த தேவடியா பயலும் தீ குடிக்கிற சாக்குல மாத்துணி எப்ப விலகும்னு பார்க்க முடியாதுல்ல? ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கப்போ
பொறுமோக்குங்க. கம்மல் அடுத்த விடா பசுக்க குடி போதையில் வேலை விழுந்து மாற கிடைக்க மாட்டாங்கல்ல. ஏமாமா அழுகாதடி, நம்மளுடைய நிலமும் போச்சு, நம்மளுடைய அதிகாரமும் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே. வேற என்ன செய்யறது, போராட்டம் தான் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏக்கா நடா செல்லம், தூக்கம் வருதுக்கா? தூக்கம் வருதா? இனிமே இங்கே இருக்க போறமாக்கா? ம். மாமோ இங்க வாயே. என்னடா பட்டாக்கத்துக்கு வந்த சோதனை, பூட்டின வீட்டில் தான்டா திருடுவோம், இது உனக்கே அவமானம் இல்லையா? ஏய், சிறுத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கு, தொழில் தர்மம்லாம் அப்புறம்தான், முதல் பிள்ளை தான் முக்கியம். ம், வா. ஒன்று ரெண்டு மூணு, வெள்ளையாக வேற ஒருத்தர் இருக்கான், நல்ல வேட்டை தான், முடிஞ்ச வரையும் பொத்தி அமைக்கிற வேண்டிதான், பயங்கரமா இருக்கு. ஐயோ, பேய கூட்டம். நம்மளே கூட கோமாளியா இருக்காங்க. நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்கோ. நீயா இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டா சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கலாம், பெத்தவங்க மாதிரி பாத்துக்குவோம், இல்ல ஒரு கத்தி எடுத்து ஒண்ண கொன்னுடுவோம். ஒரு கத்தி எடுத்து கிளவிய போட்டுவோம். எங்களுக்கு ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஒரே கத்தியில ரெண்டு கொலை பண்ண என்ன பாஸ்? முட்டாள், ஒரு கத்தியால ஒரே கொலை தான் செய்வேன் உனக்கு தெரியாது? புதுசா இருக்கு அதான். ஏன் பாஸ்? சாரி பாஸ், இன்னொரு கத்தி வாங்க காசு இல்ல. நீங்க எல்லாம் உண்மையில ரவுடி தானடா? எப்படி உள்ள வந்த? இந்த வழியா தான் வந்தேன், நானும் உங்களை பார்த்தேன். நீங்க வீட்டு ஆட்டைய போட வந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ள இருக்க ஆட்டைய போட வந்தேன். பேரு பட்டாக்கத்தி. பாஸ் மூணா கத்தி கிடைக்கல, பட்டாக்கத்தி ஓகே பாஸ்? பட்டாக்கத்தின்றது கத்தி கிடையாது, என் பேர் தான் லூசு. இந்த ரெண்டு கத்தியில ஒரு கத்தி உனக்குடா, வளைச்சு புடிடா. என்ன மூச்சு இறக்குது? பாவி சிறுக்கு மக, இப்படி நம்ம தள்ள மல்லவாரி போட்டு போயிட்டாலே. அவமானம் எப்பா, இப்ப என்ன நடந்து போச்சு? விளம்பரம் பண்ற அந்த ரெண்டு குடும்பமும் பழகின ஊருக்கே தெரியுமா? அப்புறம் எதுக்கு சாதியை கண்ட? யோ, உன் காலம் எப்ப தொண்டோட முடிஞ்சு போச்சியா?
இனி கம்யூனிஸ்ட் எந்திரிக்கவே முடியாது. எப்பா பல பேர் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிருக்காங்க, இங்க எல்லாருமே ஒண்ணு மனதா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப புதுசா என்ன சிக்கல் வந்துற போது? இப்படி நம்ம ஒண்ணு மனா இருந்தால்தான் அவனுக்கு மேல வந்துட்டானுங்க. நம்ம இனி மேல வரவே இல்லை. அவன் மேல வர உழைக்கிறான், நீயும் உழ. யோ, நீ என்ன நக்சலைட்டா? அதான் கவர்மெண்ட் உங்களை ஒழிச்சுட்டு எங்களை மேல கொண்டு இருக்குல்ல. அதெல்லாம் விடுங்க. நைட்டு தான் சமூகம் இன்னொருத்தன் தான் வேர்க்க விருக்க ஓடிட்டு இருந்தானுங்க. அவன் தா இவன் தான் அவன் தான். எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு உனக்கு ஒண்ணு தெரியவனா? வாங்க தம்பி, உன்ன போய் சந்தேகப்படுவனா? செல்ல கூட ஒரு கால் பண்ணும் இல்லைன்னா ஒரு போன் பண்ண கூட செல்லு தர மாட்டியா? அப் அண்ட் டவுன். டீ சாப்பிடலாமா? அண்ணா ரெண்டு டீ கொடுங்க. சூடா இருக்கா? குடு அண்ணா, ஒரு எம்டி கப் கொடுங்க. ஹலோ முருகா, வண்டி இப்ப எங்கடா இருக்கு? அண்ணா சேலம் போயிட்டு இருக்கேன். சேலமா? திருச்சி போறனு சொல்லி தான வண்டி புக் பண்ணாங்க. அந்த ட்ரிப் கேன்சல் ஆச்சுனே, இப்ப சேலம் போயிட்டு இருக்கேன். வண்டில எத்தனை பேர் இருக்காங்க கேளு? வண்டில இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? அது வந்துனே மூணு பேர் இருக்காங்கனே. முருகா சரியா கேக்கலனே? ஹலோ, சிக்னல் வீக்கா இருக்குனே. டேய் முருகா, டேய் முருகா. என்ன துரத்து துரத்துறாங்க? பீட்ரு, பீட்ரு, பீட்டர், பீட்ரு, மாப்பிள்ளை என்னடாச்சு? என்ன வேறு சுட்டா வந்துட்டு இருக்க? மாப்பிள்ளை கொஞ்சம் அவசரம்டா. இருடா உள்ளவா. இரு மாப்பிள்ள, குழந்தை ஆஸ்பத்திரி இருக்கு, ஒரு 20,000 ரூபா தேவைப்படுதுடா. என் கிட்ட எப்படியாவது அவ்வளவு காசு இல்லையாடா. ஒன்னு நம்பி தாண்டா வந்திருக்கேன். உடம்பு சரியில்லை, அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுக்கா, பணத்துக்கு நான் கேரண்டிக்கா. அட என்ன பேட்ரு, உனக்கு தராமையா? ஆனா நம்ம கண்டிஷன் தெரியும்ல. காலையில பணம் வாங்கினா சாயந்தரம் 110 வட்டி தரணும், அதானக்கா? சரி பேட்ரு, எமாம் பணம் வேணும். 20,000 வேணும். 20,000? என்ன பேட்ரு விளையாடுறியா? இப்படி ஒத்து மட்டமா உனக்கே குடுத்துட்டா, ரெகுலரா மீன் விக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றது? இத வச்சுதான் பொழப்பே ஓடிட்டு இருக்கு, தெரியும்ல. சொல்லாதக்கா, ரொம்ப அவசரமா தேவைப்படுது, இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொடுக்கா. உனக்காக 1,000 ரூபாய் தரம் பீட்ரு, சாயங்காலம் தானு வந்துடணும். சரிக்கா. சரி இரு வரேன். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் தள்ளந்தி கிராம தலைவர் பேசுகிறேன். நமக்கு வச்சு தயா. யோ ஐயா, திருவண்ணாமலை தெல்லந்தி கிராம தலைவர் பேர் என்னையா? ஐயா அவர் பேர் கிருஷ்ணசாமி ஐயா. அன்னைக்கு கூட ஊரை முறிச்சு நமக்காக பேசிக்கிட்டு இருந்தார்ல.
அவரு தாங்க. ஓ கிருஷ்ணசாமியா? ஆமாயா. சொல்லு சாமி, என்ன விளை விடியால? நம்ம சாதி பொண்ணு மானத்தை ஏலத்தில் விட்டாயா? அது அந்த தெரு போயிடும். அறிவிருக்காடா உங்களுக்கு? இப்படி அடுத்த ஜாதிக்கார பைய கருவை சுமக்கிறதுக்காக அந்த கருமத்தை படிக்க அனுப்புறீங்க? எப்ப பாரு, இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. அப்படி என்னன்னா பெருசா இருக்குன்னு அந்த பாயலோட ஓடுறாளுவ? ஏதாவது பண்ணியாவனியா? ஆமா, ஓடுற வரைக்கும் நல்லா கறியும் ஜோரும் போட்டு வேடிக்கை பாருங்க. 10-15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டா இது மாதிரி திமிர் எடுத்து போய் அலவாளுகளா? உங்களால ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நான் மண்ண கவிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தகவல் எதுவும் தெரியுமா? ஐயா, ஊர்ல அவன் சுட்டு பசங்களாத்து விசாரிச்சிட்டியா? டிரைவர் சேலம் போனதா சொல்றயா? அந்த டிரைவர் என்ன பையா? அவனும் அவங்க ஆளு தயா. நினைச்சையா அந்த பொண்ணு அந்த பையன் ரெண்டு பேரோட போட்டோவையும் உடனே எனக்கு அனுப்பிவை. நம்ம பசங்க 4 பேர் சொல்லி சேலத்துல தேட சொல்லிருக்கையா? ஏன், 4 பேரை தவிர மத்தவங்க எல்லாம் சிறைச்சிக்கிட்டு இருக்கானுங்களா? நான் இப்ப சேலம் மாவட்டத்தில் பேசுறேன், இன்னும் ஒரு மணி நேரத்துல புடிச்சிருவானுங்க. சரிங்கய்யா, கட்டி வச்சு உரிக்க சொல்றேன். சரிங்கய்யா. அந்த பையன் சாவு, இன்னும் 50-60 வருஷத்துக்கு நம்ம பிள்ளைல யாரும் நிமிந்து பார்க்க கூடாது. நம்ம கட்சியை கண்டாலே நாடே பதறணும். செஞ்சிடலாயா? கிருஷ்ணசாமி, ஓடுறவன் எங்க போறான்னு சொல்லிட்டு போக மாட்டான். ஒண்ணு பண்ணு, உன் ஊர்ல ரெண்டு பக்கம் டோல்லையும் விசாரி, அவனுக்கு எங்க போயிருக்கான்னு தெரியும். போகும்போது கட்சிக்கார வேஷ்டியை கட்டிட்டு போ, அப்பதான் பயப்படுவானுங்க. சரியா? சீக்கிரம் ஏதாவது பண்ணு. சரியா? நம்ம பக்கம் நான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி வைக்கிறேன். சரியா? மத்த வேலையில நான் பாத்துக்கறியா? ஆ, பை. எப்ப போய் சேருவோம்? இன்னும் ஒரு மணி நேரத்துல. என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப. அப்படியே எதுவும் பேசாம வர? எனக்கு எதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல, உனக்கு எதாவது ஆச்சுன்னா? நம்ம அம்மா அப்பானால எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் என்ன, நீ என்னை விட்டு போனா நிச்சயமா செத்துருவன் திலீப். அப்பெல்லாம் எதுவுமே நடக்காது. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. I love you. திலீபா, அப்படியே கொஞ்சம் முடிச்சிட்டு வந்துரு. ஆ, சென்ன. சரிங்க சரிங்கய்யா, போட்டோ மட்டும் அனுப்பிச்சு வைங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். போலீஸ்கிட்ட நீ யாரும் எதுவும் பேசணும், நான் பேசிக்கிறேன். நிறுத்து நிறுத்து, வண்டி வரேன் கட்டியா. ஐயா, இப்போ பாரு. பேர் என்னப்பா? திலீபன் சார். நீங்க? இது அவரோட தங்கச்சி சார். பி முடிச்சிருக்காங்க, இன்டர்வியூக்காக சென்னை போயிட்டு இருக்காங்க சார். சார் பேச மாட்டாரோ? இல்லை சார், இன்டர்வியூக்காக தான் சார் போயிட்டு இருக்கோம். என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லைங்கய்யா. ஒன்றும் இல்லையா? அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சலாம்யா. சரி, போங்க, கிளம்பு. ஆ, தேங்க்யூ சார். மாமா, இன்னைக்கு நம்ம கல்யாணம் இல்லை. குளிர்ல நீ பார்த்த அந்த பார்வை இருக்கு, அந்த நிமிஷமே நான் உன கட்டிக்கினேன். அத மறக்கவே முடியாது. இன்னும் நெஞ்சுக்குள்ள பீச்சுக்கிட்டு நிக்குது. நமக்கு அப்பவே கல்யாணம் நடந்துச்சு, இப்ப சும்மா அங்கீகாரம் தான். அங்கீகாரமா? இந்த மனுஷங்க நம்மளையும் மனுஷனா மதிக்கிறது. யோ, இப்ப மட்டும் என்ன, மகாராணி தியேட்டர்ல ஓடுற சுராசிக் பார்க் டைனோசரா? இந்த சமூகம் இன்னும் நம்மள அப்படித்தான் பாக்குது. இப்பெல்லாம் நீ புதுசு புதுசா ஏதோ சொல்ற. இங்க பாரு, நம்ம மாறணும், மத்தவங்க பார்வையும் மாத்தணும். இருக்கு. நம்ம நினைச்ச பாதிய பணம் இருக்கு. அப்பா, இன்னும் எவ்வளோ இருக்கு பாப்பா? இது 20,000 கூட. ஆ, தாலி. சரி,
வரவங்க திரும்பி பார்க்கலாம். என்னாச்சு? கால் சுருக்கிடுச்சு மாமா. வா மாமா, தேடி பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன? இன்னைக்கு விழுப்புரத்தில் அனைத்து சமுதாய கூட்டம் இருக்கீங்க. அப்புறம் பேத்தி என்ன பண்றா? நீங்க செல்லம் கொடுத்து கொடுத்து குடிச்சவர் ஆயிட்டா. அவளை ஏன் திட்டுற? நீங்க கொடுக்குற தைரியத்தில் தான் இவ இப்படி இருக்கா. இப்படியே போன்ல பேசுறா, திட்டே இருக்காட்ல. வேலை என்ன ஈசி? அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இனிமே அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஊர்ல நான் சொல்றத செய். சொல்லுங்க. சரியா, நீ நான் பாத்துக்கிறேன். டேய் வேற வண்டியில வண்டிடுறா. அசோகோட அண்ணே, பணம் கரெக்டா இருக்கா? உள்ள வா. அசோக் தம்பி, தம்பி லேட்டு அதான் குணமாயிட்டான். நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிருவீங்கடா. என்ன பத்தி உன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். நல்லா தெரிஞ்சுதானே பண்ணுவாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கற குடு, இப்ப குடு. சாம பழிச்சுதா? டேய் அண்ணா, இவ தலைய ஐவல வச்சு நசக்கிடு. சரிண்ணா ஆண்டவரே. டேய் மண்டல் எங்கடா இருக்க? ஆனக்கு என்ன இருக்க ஆண்டவரே? டேய் ஒரு முக்கியமான விஷயம், இதுல நம்ம அரசியல் வாழ்க்கை, நம்ம ஜாதி கௌரவம் எல்லாமே அடங்கியிருக்கு. தலைவா எலெக்ஷன்ல ஜெயிக்க என்ன வேணும் பண்ற தலைவா சொல்லுங்க. ஒரு பையன் நம்ம ஜாதிக்கார பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான். ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு நம்ம பொண்ணுங்களை ஏமாத்திடுறானுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். அவங்க ரெண்டு பேரும் எங்க பார்த்தாலும் போட்டுரு. இதான் நாளைக்கு தலைப்பு செய்தியா வரணும். இனிமே நம்ம ஜாதிக்கார பொண்ணை தொடர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். சென்னையில இருக்க ஒவ்வொரு லாட்ஜ், பஸ் ஸ்டாண்டு, கோவில், ரிஜிஸ்டர் ஆபீஸ்னு ஒரு இடம் விடாம தேடுங்க. நான் பாத்துக்கிறேன். போட்டா மத்த வரத்தை அனுப்புங்க. இப்ப உடனே அனுப்பி வைக்கிறேன். கணபதி. ஹலோ சார். சொல்லுங்க கணபதி. சந்தேகப்படும் மாதிரியே ஆகிப்போச்சு சார். கோர்ட்டில் இருந்து தமிழரசன் வளர்மதி ரெண்டு பேரையும் 6 மணிக்குள்ள ஜெயிலுக்கு கூட்டி வந்திருக்கணும். ஆனால் இப்போ 3 மணி ஆச்சு, இன்னும் அவங்கள கூட்டிகிட்டு வரல. அப்படியா? கட்கான்சப்ட பேசி பார்த்தப்போ அவர் நீ பட்டாசு கொளுத்து போகிறோம்னு சொன்னார் சார். ஐயோ. பிளாக் டீ தோலர் போதும். தோலர் வேணா. தோலர்களை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையா? தெரியல. மக்களை நேசிக்கிறவங்களுக்கு பரிசு மரணம் தாயில. தப்பு பண்ணிட்டேன் தோலர். ஈவினிங் ரெண்டு பேரையும் கோர்ட்ல இருந்து வண்டியில் ஏத்தினதுல இருந்தே நாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கணும். நடந்ததை பத்தி பேசவோ வேற வேற யூகத்தில் வாதாடுறதுக்கோ இப்ப டைம் இல்லை. ஒண்ணு, நம்ம தோழர்களை என்கவுண்டர்ல இருந்து காப்பாற்றணும். இல்லைன்னா மீடியா வழியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். போராடுறவங்க சமூக விரதினா ஏமாத்துறவங்க வெறும் கோபம் கைப்பிடி இல்லாத கூர்மையான கத்தி மாதிரி. நிதானந்தான் அதுக்கான சரியான கைப்பிடி.
முதல்ல அதை பிடிப்போம். போலீஸை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர்னா சிட்டிக்கு வெளியில தான், ரெடில்ஸ், ஈஸியார், செங்கல்பட்டு. இன்னைக்கு டிசம்பர் 6, சிட்டி ஃபுல்லாக போலீஸை நிரப்பியாச்சு. மக்கள் நடமாட்டம் சுத்தமாக இருக்காது. அவங்க பிளான் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். அந்த பக்கம் பாத்துட்டு தோழா, அங்க யாரும் அங்க போய் பாத்துருவாங்க. நான் இந்த ஏரியா பாத்துருவேன். சரி, ஓகே. நீங்க அங்க வச்சுக்கோங்க. Trump vandhal and a lot of confusions and formalities. We Indians are facing a tough time over here. Enoda American citizenship kuda cancel agra maari irukku. Enoda business amount kuda idnal dhaan loss agra maari irukku. Appa unna disturb pandradha nenachikada Venkat. Na oru mudivu kondirukken. Dad, wait. Just listen to me what I'm saying. Na pesuradhu neenga first kelunga. Indha money vandhu enoda US lifestyle samalika konja kuda pattadhu. Konja naal ellam sariyadum. Adhu puriyudhu pa. But na enna solla varen kelra. Dad, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க்கை போஸ்ட்போன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என் ஃப்ரெண்டை கால் பண்ண சொல்கிறேன், ஓகே? ரிஜிஸ்ட்ரேஷனை முடிங்க, நான் மணி இங்கே வாங்கிக்கிறேன். ஆல்ரைட், பாய். கேப்போ சார், சார் ஒரு நிமிஷம் சார், இதை வச்சுட்டு ஏதாவது பணம் கொடுங்க சார். யோ, என்னையா அது காலையில வந்து இப்படி பண்ற? இல்லை சார், என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்க சார். என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த அதிகாலையில கடை வேற திறக்கல சார். இது என் முண்டாடி தாலி சார். இதை வச்சுட்டு ஏதாவது பணம் கொடுங்க சார். என்னப்பா இவ்வளவு காலையில கொடுங்க சார். இறங்குங்க.
என்னடா திரும்பி பாக்குறீங்க? திரும்படா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியாதாடா? முதுகுல சுடாம நெஞ்சில சுடுங்கடா. மக்கள் புரட்சிக்காக மக்களோடு நிற்பவர்கள், உங்கள் குண்டுகளால் எங்கள் உயிர் தான் போகும், எங்கள் கொள்கை சாகாது. விதையாய் வெடித்த ஆளும் வர்க்கத்தை தகத்தெறி ஒழிப்பு போற அழிக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம். வர்க்க ஒழிப்பு போற அழிக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் தேச போராளிகளுக்கு வீர வணக்கம, வீர வணக்கம். கதபுத்து திரும்ப கதபுத்து. வா வா உக்கார். வெங்கட்ட பேசுனீங்களா? நான் பேசுறத கேக்குறதுக்கு சாருக்கு நேரமே இல்லையே. ஆ, நீ பேசுனியா? எனக்கு அந்த தைரியம் வரலையே. யாருக்கும் நான் இப்ப தேவைப்படலை. கடைசி பொண்ணும் இந்த வயசில் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணா எல்லாரும் யோசிக்கிறாங்க. இல்லை, இது மனசோட தேவை. அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த காலத்து பசங்க சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்க. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு நம்புறதுக்கு எனக்கு ஒரு உறவு வேணும். எனக்காக கண்ணீர் விட இதுவரைக்கும் யாரும் இல்லை. ஆனால் இப்போ தேவைப்படுது. விடு அதீதா, சந்தோஷமா வீட்டுக்கு போ. எப்பவும் போல இரு. எதுவும் பிரச்சனை ஆயிராது. எப்பவும் சண்டைக்கு தயாரா இருக்கிறவங்களுக்கு தான் மதம். நமக்கு இல்லை. நாம யாரும் இல்லாதவங்க. அனாதைகளுக்கு மதம் இல்லை. தைரியமா வீட்டுக்கு போ. இன்னைக்கு நமக்கு கல்யாணம். ராசாதி, பணம் பணம் எங்க கட்டணும்? ஐயோ, என்னையா இது பேக்? இந்த பேக் என் தோஸ்து பீட்டர் இருக்கான்ல, அவன் கொடுத்தது. சரி, எடு. என்னையா இது தாலி? என்ன பண்ண? யாரை கொன்ன? நான் யாரையும் கொன்னல ராசாதி. நீ திருந்திட்டேன்னு நினைச்சையா? நீ பண்ண பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது பத்தாதா? இந்த மாதிரி பண்ண மாட்டேன் தாயா உன் கூட வாழ வந்தேன். ஆனா தெரியாம தப்பு பட்டேன். திருப்பி கொடுத்துட்டு எல்லாரும் பார்த்துச்சுங்க. இந்த பாலம் மட்டும் தான் பாக்கி, இதை பார்த்துட்டு போயிடும். இந்த என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா சார், யாரை சுத்தி பண்ணீங்க என்கவுண்டர்? நிஜமாவே அவங்க தப்பிக்க முயற்சி செய்யும்போது தான் சுட்டீங்களா? இல்லையே, கோர்ட்ல இருந்து ரொம்ப பாதுகாப்பா நாங்க கூட்டி வந்திருந்தோம். அப்ப புதுக்கோட்டை சரவணங்கிற தமிழ் தீவிரவாதி ஒரு டாடா சுமோல தன்னோட அடியாட்களோட வந்து எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு தற்காப்புக்கு நாங்க என்கவுண்டர் பண்ண வேண்டியதா போச்சு. இதுல எங்க காவல்துறையை சேர்ந்த ரெண்டு பேருக்கும் படுகாயம் ஏற்பட்டு அவங்க தீவிர சிகிச்சை. இதப்போ நீங்கள் சொன்ன இடம் சரிண்ணா. பிசிஐ கிட்டல்ல எப்போ அங்கே இருக்கு. ஆ, கொஞ்சம் உஷாராக இருங்கப்பா. சரிங்கண்ணா. எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. ரொம்ப நன்றிண்ணா. இனிமேல் நாங்கள் பார்த்துக்கலாம். திரும்ப ட்ரை பண்ணி பாரு.
என்ன போலயா? லைன் கடக்கல, போக மாட்டேங்குது. யா நேஹா கிட்ட இருந்து உன்னோட சயின்ஸ் புக்க திருப்பி வாங்கிட்டியா? அவ என்ன பத்தி என்னமா நினைச்சிட்டு இருக்கா? அவ என்ன தோக்கடிக்க பிளான் போடுறாளா? யா அவள எனக்கு காலெல்லாம் வலிக்குது மாமா. போய் உட்காரு. மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லும் போது காசிமேடு அருகே சரவணன் என்பவர் வழிமறுத்து தாக்கியதால் போலீசார் திருப்பி தாக்கினார்கள். போலீஸ் மீது அவர்கள் திருப்பி சுட்டதால் வேறு சார், நான் திலீபன் பேசுறேன் சார். தம்பி வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? பக்கத்துல லேண்ட்மார்க் சொல்லுங்க சார். இங்க பக்கத்துல ஒரு ஹாட் சிப்ஸ் கடை இருக்கு சார். சாரி, நீங்க எங்கேயும் போயிட வேணாம், அங்கேயே இருங்க. ஓகே சார், இப்ப நான் வந்துறேன். சரியா? ஆ சரி சார். இப்ப என்ன பண்ண போறோம்? கையில இருந்த பணம் தாலி எல்லாம் போச்சு. ஏ லூசு, பணம் பணம் போகட்டும், நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் மூர்த்தியன்ட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்ததும் கண்டிப்பா நம்ம புது வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் போறோம். என்ன? இங்க தான் ஸ்டாப் பண்ணுங்க. ஹாய் ஹாய். ஈ ஓகே பாய் மை டியர். வா. அப்புறம் எப்போ வருவாரு? ஏய், அங்கே போனதுக்கு அப்புறம் என்னோட நினப்பு உனக்கு வரவே இல்லையடி. இல்லை இல்லை, உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? பீ சாப்பிட்றியா? வேண்டாங்க, நம்ம போகலாம். உன் நினப்பாகவே இருந்துச்சு. அழகி, போகலாமா? போலாம். சும்மா பேசி என்ன ஸ்ரீபா சொல்லுடா, என்ன உன் பிரச்சனை? ஒரு திருட்டு பையன் பேக்க தூக்கிட்டு போயிட்டானே. எவ்வளவு காசு வச்சிருந்த? அதுல ஒரு 7000 ரூபாய் இருந்துச்சுண்ணே. பணம் பணம் பரவாயில்லண்ணா. ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனோம்னா ஒரிஜினல் வேணும்னு வாங்கினேன், அப்போதான் பதிவும் பண்ணுவாங்க. டேய், எதுக்குடா இந்த வேலை? பேசாமல் ஒரு கோவிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம்டா. என்னம்மா நான் சொல்கிறது? முடியாதுண்ணே, எனக்கு இங்கே வந்து அங்கீகாரம் வேணும். என்னையும் ஒரு மனுஷனாக மதிக்கணும்ண்ணே. இந்த பிளாட்ஃபார்த்துலேருந்து 2 தெரியுதில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் மக்களை ஏமாற்றி எவ்வளோத்தாலும் முடிக்கிட்டாங்கண்ணே. இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்த ஏரியாவில் எங்களுக்கு பேர் பிளாட்ஃபார்ம். நாங்கள் ஏன்னா கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் போகணும்? நாங்கள் என்ன வந்தேரியா? இது எங்கள் இடம், இனிமேல் போக முடியாது. இந்த மாதிரியே என் ஜனங்களும் தினம் தினம் கஷ்டப்பட்டு மாறணும்ண்ணே. ஆதார் அட்டை தான் அடையாளமா. 4 சுவருன்னு 1 குடிசன்னு வீடுன்னு ஒன்று இருந்தால் தானே ஆதார் அட்டை தருவாங்க. எனக்கு அங்கீகாரம் வேணும்ண்ணே. நாளைக்கு என் பிள்ளைகள் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஏதாவது நீ பண்ணுண. சரிப்பா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டோட மச்சான் ஒருத்தன் இருக்கான், என்ன பண்ணலான்னு அவன்கிட்ட போய் கேட்டுக்கலாம். வா போகலாம்.
ஆ சரிண்ணா. எங்கேயோ இடிக்குதே, அவங்க அந்த இருக்கிறாங்க, வண்டி திருப்பிடா. எப்ப வருவாங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இப்ப வந்துருவாரு. ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை, நம்ம ரெண்டு வீட்லயும் ஃப்ரெண்ட்லியா தானே இருக்காங்க, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களா? உனக்கு புரியல திலி, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம் எல்லாருக்கும் தெரியும். அந்த செகண்ட் எங்க அம்மா பார்த்த பார்வை இருக்கே, அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கே வர முடியல. புரியுது, ஆனா வேற வழி இல்ல, இதெல்லாம் நாளைக்கே சரியா போயிடும். எப்படி? அதை விடு, உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? எனக்கு அனிதாவை தான் ரொம்ப பிடிக்கும். தெளிவு பண்றா நீங்க? ஆமா சார். சரி வாங்க போலாம், போலாம் வாமா. வாங்க அம்பேத்கர், வாங்க தோழர். வணக்கம் சார். நீங்க எப்ப தோழறானீங்க? நாங்களும் ஜனங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். அப்படியா? எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏர்லி மார்னிங் நடந்த என்கவுண்டர் மேட்டரை நீங்க தான் கையில் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களை கூப்பிட்டு நாங்க பேசுறது இல்லை. சரி பேசி பார்ப்போமே அப்படின்னு தான் கூப்பிட்டேன். கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்க செய்யறோம். We are just servants. அடியாளுங்க. அம்பேத், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன பண்ணுவீங்க சார்? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதி கலவரங்களும் மத கலவரங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்க செய்ய முடியும். செய்யுங்க, அப்புறம் எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இந்த மனித உரிமை ஆணையத்தை நாங்க பாத்துக்கிறோம், அதை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். மிஞ்சி மிஞ்சி போனால் சஸ்பெண்டு ட்ரான்ஸ்ஃபரு, அவ்வளோதான். அதுக்கு உண்டான ஈட கவர்மெண்ட் பார்த்துக்கோம். ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க விடாப்பிடியாக நின்று பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் வெறும் கண் துடைப்பு தான் தெரிஞ்சோம். தெரிஞ்சுதான் நிற்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்தையும் போலீஸையும் ஜனங்களுக்கு அம்பலப்படுத்துவோம். அம்பேத், நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க தீவிரவாதிங்கன்னு? ஆமாம் சார், அவங்க தீவிரவாதிங்க தான். ஒரு அப்பாவி பொண்ணை விசாரணைக்குன்னு 10 போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு செதைச்சு கொண்டாங்க. என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க? நம்ம நாட்டோட வளங்களை கார்பரேட் கம்பெனிகளுக்கு அரசு தாரவாக்குது, என்ன பண்ணீங்க? அது தப்புன்னு போராடினவங்களை, மக்கள் போராளிகளை, சமூக விரோதிகளும் சுட்டு கொண்டீங்க. யானை நடமாடுற பாதையில் கொண்டு போய் சிலையை வைக்கிறான் அந்த சாமியார். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த அரசாங்கம். அந்த சிலையை போய் திறந்து வைக்குது, என்ன பண்ணீங்க? எதிர்த்து கேட்டால் அவன் சமூக விரோதி, பயங்கரவாதி. உங்களுக்கெல்லாம் மக்கள் போராளிகளை பத்தி தெரியாது சார். ஏன், பணியிலையும் மழையிலையும் நின்று நாங்க மக்களை காப்பாத்தலையா? யாரு நீங்க? இல்ல சார், கடைக்கோடியில் வேலை பார்க்கறா பாத்தீங்களா, ராணுவ வீரன். ஒவ்வொரு துறையிலையும் இந்த நிக்கிறாரு. இந்த மாதிரி கடைநிலை ஊழியம் தான் அப்பாவித்தனமா சாகுறான், சாக அடிக்கிறீங்க. அவன் போனத்து மேல ஏறி நின்று நீங்க அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப என்னதான் முடிவா சொல்றீங்க? இது முடிவில்லை சார். நீங்க சுட்டுக் கொள்ற ஒவ்வொரு புரட்சியாளனும் விதை, எந்த பாறையில வேணாலும் முளைக்கிற விதை. இன்னும் 100,000 பகத்சிங் பாலன் அப்பு தமிழரசன் உருவாகிட்டு தான் இருப்பாங்க. அம்பேத், உங்க பேச்சு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். என் பிள்ளைய கொன்னு கூவத்துல போட்டதுக்கு நான் பின்வாங்கல. போங்க சார். அரசாங்கத்தோட மோதிரம் அம்பேத். கோர்ட்டு வாய்தாக்கு 3 வந்த தோழர்களை 6 திரும்ப கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள விடணும்ன்றது விதி. விதியை மீறி அவங்களை ராத்திரி பூரா வச்சிருந்து சுட்டு கொன்னுட்டு தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க, அதனால சுட்டு கொன்னு கதை கட்டுற அரசாங்கத்துக்கு பேரு பயந்த அரசாங்கம். மக்கள் போராளிகளை எதிர்கொள்ள முடியாத பலவீனமான அரசாங்கம். எங்களையும் கூட்டு பேசுறீங்க? நீதி விசாரணை நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிக்க வேண்டியதானே? பார்த்து கவனமா இருந்துக்கப்பா. உங்க அன்புக்கு நன்றி. வாங்க போலாம். இங்க மேலதான் தம்பி ஆபீஸ். இந்த பேக்க கொடுக்காம ராசாத்தி மூஞ்சில் எப்படி முடிக்கிறது? ஐயா சொல்லு பாண்டி, எங்க இருக்காங்க? அவங்க போன் ஆனா இருக்குங்க ஐயா, அவங்கள ட்ராக் பண்ணிட்டேன்.
அவங்க இப்போ பாரிஸ்கானில் தான் இருக்காங்க. திரும்ப அவங்க எங்கெங்கே போகிறாங்கங்கிறத உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துட்டே இருக்கேன் ஐயா. ஆ சரியா, பாரிஸ்கானில் தானே, அவங்களை எங்கே இருந்தாலும் பிடிச்சிடலாம், நீ ட்ராக் பண்ணிகிட்டே இரு. சரிங்க ஐயா. ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த புதுக்கோட்டை சரவணனையும் சுட்டு அதே இடத்துல போட்டிருக்காங்க. நம்மளோட உண்மையரின் குழுவில் இன்னும் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டு லிஸ்ட்டை தயார் பண்ணுங்கள். நேரில் கூப்பிட்டு நம்மளை வான் பண்ணுறாங்கன்னா அந்த கமிஷனர்கிட்ட எதுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ம் சொல்கிறா, அம்பது ஆஃபீஸ் வந்துடுறேன். அப்படியா? நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. அப்படியா? அந்த பொண்ணு போட்டாவும் பையன் போட்டாவும் அனுப்பிச்சு விடுங்கண்ணே. நான் பக்கத்தில் இருக்கேன், வந்துட்டே இருக்கேன். ஓகேண்ணே. உமர் சார், நீங்கள் சொன்ன ரெண்டு பேரும் இவங்க தானா? ஆமாம் சார், இவங்க தான். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? ஆ முடிஞ்சது சார், அதனால தான் வர சொன்னேன். சார் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், சப் ரிஜிஸ்டர்கிட்ட நானும் பேசுகிறேன். இல்லை சார், தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. ஓ சரி, பாருங்கள். சரிங்க சார். விலங்குகளில் கூட எந்த பாகுபாடும் இல்லை. மனுஷனும் ஒரு சமூக விலங்கு தான், அதை அப்பப்போ மறந்துடுறான். எவ்வளவுக்கு எவ்வளோ அறிவாக நாகரிகமாக மாறுறானோ அதே அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஒடுக்கவும் அடுத்தவனை கீழே போட்டு மிதிக்கவும் அந்த அறிவை நாகரிகத்தையும் பயன்படுத்துகிறான். சாதி மதம்ன்றது இந்த மனுஷங்க உருவாக்குனது. உழைக்காமல் சாப்பிட்றதுக்கும் அடுத்தவன் உழைப்பை உறிஞ்சி சாப்பிட்றதுக்கும் அதை பயன்படுத்துகிறான். கவலைப்படாதீங்க, உங்கள் கல்யாணம் முடியட்டும், உங்கள் அப்பா மட்டும்தான் நானே பேசுகிறேன். சரிங்க சார். ஹலோ, என்ன அம்பேத், சௌக்கியமா? யார் சார் நீங்கள்? தெரியலையா, அதுக்குள்ளையா மறுப்பண்ணி நீங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா. சரி, நம்ம ஆளுங்க வருவாங்க, அந்த பிள்ளை அனுப்பிச்சு வை. அப்படி யாருங்க வரல, வந்து அனுப்பி வைக்கிறேன். அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யோ, தேவையில்லாம பேசாதியா, நிறைய வேலை இருக்கு, கோர்ட்டுக்கு போகணும். நீ கோர்ட்டுக்கு போ, எங்க வேணாலும் போ, உடனே பிள்ளை அனுப்பிச்சு வை. வந்தா அனுப்புறேன். சொல்றேன். வைக்கல் கொண்டாடி இருக்கா, போடுறா போயிடும். வாங்க.
என்ன பிரச்சனை? நாங்க வந்து ஆட்டோ ஓடிச்சாங்க. வண்டியா கொளுத்துக்கடா, தப்பிச்சிட்டு நினைக்காத, உன்னை எங்க போனாலும் விட மாட்டா. நமது அனைத்து சமுதாய நலச்சங்கங்கள் ஒன்று கூடி எடுத்த தீர்மானங்கள் மிகவும் முக்கியமானவை. கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நம்ம பொண்ணுங்களை ஏமாத்தி காதலிச்சு நமது சாதிக்கு அவமானத்தை தேடித்தரும் அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. தீர்மானம் ஒன்று, நமது சாதி மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கவும். தீர்மானம் ரெண்டு, அனைத்து சமுதாய நலச்சங்கம் சார்பில் வரும் தேர்தலில் 234 தொகுதிகளையும் வென்று நாம் தான் ஆள தகுதியானவர்கள் என காட்ட வேண்டும். தீர்மானம் மூணு, நமது இளைஞர்களையும் பெற்றோரையும் அச்சுறுத்தும் பிசிஆர் ஆக்டை ரத்து செய்ய வேண்டி போராட்டத்தில் இறங்க வேண்டும். நாலு, நமது பெண்களை மயக்கி திருமணம் செய்வதை தடுக்க திருமண வயது வரம்பை சட்டப்படி 17 மாற்ற அரசை நிர்பந்திக்க வேண்டும். தற்போது நமது நாட்டில் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலையை சமாளிக்க நமது சமூகத்தைச் சேர்ந்த அமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். வெளியில போய் ரைட் எடுத்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துருவாங்க. சரி, ஒரு 5 சொல்லுவாங்க. பரவாயில்ல, 5 தானே? யோ, 5000. நோ, சரி, கிளம்பு கிளம்பு. 5000 கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, வா, எப்படியாவது ரெடி பண்ணுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த ஒரு கல்யாணம் எனக்கு ஏதோ ஒரு மன நிறைவை தருது. எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா அதை ஒரு வேலையா தான் பண்ணேன். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்ச ஒரு ஃபீல். சைன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். நன்றி. வா, ரொம்ப மகிழ்ச்சி. வா. காயத்ரி முருகன். சார், குட் மார்னிங் சார். வாங்க அம்பேத், இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்க? என்ன சார் பண்றது, நம்மளை நம்பி வந்துடுறாங்க. பேரு சார்? பையன் பேர் திலீபன், பொண்ணு பேர் அனிதா. ஆமா, 11 கொடுத்துருக்காங்க, வந்துட்டாங்களா சார்? இல்லை சார், ஒரு சின்ன பிரச்சனை. நீங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னாதான் அதிசயம் அம்பேத். சார், இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதை கொஞ்சம் கடைசியில் பண்ண முடியுமா? நோவே அம்பேத், உங்களுக்காக நடைமுறையை மாற்ற முடியாது. வேணும்னா 1 கழிச்சு வச்சுக்கலாமே. ஐயோ சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், கொஞ்சம் சென்சிட்டிவான கேஸ், இன்னைக்கே நடந்தாகணும். ஓகே அம்பத், உங்களுக்காக நான் பண்ணுறேன், அதுவும் 1 வந்தாதான். இல்லைனா சாரி அம்பத். ரொம்ப நன்றி சார், நான் வந்துடுறேன். ஏமா, பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு. ரபிக்கும் அலாவுதீனும் வேணாம்னு சொன்னப்போ நான் மட்டும்தானே என் கூட வச்சு பாத்துக்கிட்டேன். இவரு உங்களை மாமியாரா பார்க்காம அம்மா மாதிரி தானே வச்சு பாத்துக்கிட்டாரு. நான் கோவப்பட்டதுக்கு காரணம் என் மாமியார் உன்ன திட்டாங்கன்னா என் மனசு தாங்காதுன்னு அதான் நான் கோவப்பட்ட மாதிரி நடிச்சேன். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நீ சந்தோஷமா இருந்தா அதை விட வேற எனக்கு என்ன வேணும்? நான்
நான் பிறந்ததுல இருந்து பாப்பாவை பார்த்தது இல்லை, இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்காரு. சாரிம்மா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். டே மச்சான், போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா, எல்லாருக்கும் வாங்கிட்டு வா, நிறைய வாங்கிட்டு வாத்தோ. போய் தொடங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. இவரும் எங்க போறானுங்க, இந்த பக்கம் தானே போறானுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான். இதே மாதிரி அமைதியா இருந்து நீ கையெழுத்து போட்டேன்னா எங்கதான் இருக்காருங்களா? இவனுங்களை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. இருவாரு வந்து தெரியாம மோதிட்டேன். நீ பட்டகதி தானே? ஆமா சார், நான் இப்ப திருடுறத விட்டுட்டேன் சார், திருந்திட்டேன் சார். ஏய், யார்கிட்ட போய் சொல்ற? என்னோட பேக்கு சார். என்ன பேக்ல என்ன வச்சிருக்க?
காட்றா. இல்ல சார், என்னோட பேக் தான். டேய் 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 நில்லுடா சார். டேய் இதெல்லாம் ஓடுடா. டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. நில்லுடா. நின்று. டேய் நீ கத்தி தானே? இல்ல பட்டாக்கத்தி. சார் என்னைய பிடிக்கிறத விடுங்க சார், அவனை பிடிக்க சார். கூப்பிட்டா வரமாட்டேங்க, தான் ஏமாத்தி கூப்பிட்டுருந்தேன். டேய் என்னைய ஏமாத்துறியா? இல்ல சார், அந்த பெரியவரை ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்க பாக்குறாங்க. அவரு பொண்டாட்டிய வீட்டை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. கேளுங்க சார், என்ன சார்? உண்மைதான் சார், என்னையும் பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லைங்க சார். எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். சொல்றது உண்மையா? சூப்பரா. நெல்லூர்ல உள்ள நம்ம தோழர்கள் சூஸ்கொண்டாரு. அப்புறம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க சார். இன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம், அசம்பாவிதத்தை நடக்காம இருக்க செக்அப் பண்றோம். அப்ப எங்க பிரச்சனை அங்க போய் செக்அப் பண்ணுங்க சார். இங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் தான் இருக்காங்க, அவங்க சிறுபான்மையினர் படுற துயரம் போதாதா? எல்லாரும் இங்க நிம்மதியா வாழ ஆசைப்படுறோம், தப்பெங்க அங்க போய் கேளுங்க. இப்படி பாதை அடைச்சு வச்சு மிரட்டி சாதாரண மக்களுக்கு எதுக்கு சார் நெருக்கடி கொடுக்குறீங்க? மேடம் மேல என்ன சொல்றாங்களோ அதான் நாங்க செய்ய முடியும். நீங்க போங்க. நீ வண்டி எடுமா, பாதுகாப்பு கொடுக்குறோன்ற பேர்ல ஜனங்களை பயமுறுத்துறீங்க. சூலச கேட்டுங்க. அவங்க அங்க இல்ல, அவன் எங்க பெருப்பான் தெரியும். வண்டி ரைட்ல விடுறா. ஓகேண்ணா. ஐயா ரொம்ப நேரமா போன் வந்துகிட்டு இருக்கு. என்னையா எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்புங்க ஐயா. என்னாச்சு மண்டல்? போலீஸ் கிட்ட எங்களை காட்டி கொடுத்துட்டு தப்பிச்சிட்டாங்க ஐயா. முட்டாள், அறிவில்ல போலீஸ் எல்லாம் ஒரு மேட்டரா? அதெல்லாம் ஆண்டவரே, போலீஸ் எப்போ நம்ம பக்கம் தான், அதை நான் பாத்துக்கிறேன், நீ விடாத. இது போதும் ஆண்டவரே, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் சூடு பிடிக்கலையே. என்னாச்சு சாமி? அவங்க இங்க இருக்காங்கன்னு ஒரு பயலுக்கு தெரியலான்டவரே. ஒருவேளை கல்யாணம் கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பாங்களோ. கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் விட்டுருவா போறோம், வெட்டிடுவோம். நீ பூந்து அடிக்கிற வேலையை பாரு. இன்னைக்கு ஊர்ல நடக்கிற ஒவ்வொன்றும் மீடியாவில் வரணும், மீடியாவெல்லாம் கதறணும், அப்பதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும். சரி ஆண்டவர். என்ன போய் மணி வர சொல்லு, அவரு என் கூட்டாளி தான். அவரு கேக்கட்டும், அவரு புள்ள எங்க என்ன, நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட. கூட்டாளி கிட்ட எல்லாம் வீட்டு அழைச்சுக்கோ. எங்க சாதிக்கார பொண்ணு? இன்னைக்குள்ள எங்க பொண்ணு வீடியோ சேரல, உன் பையன் புடவை கிடைப்பான். என்ன மறுபடி பாக்குறியா? என் பிள்ளை எடுத்துட்டு போனா உன்னால ஆனது பாத்துக்க. ஏய் பாடி போலாம். ஏய் வாங்கடா. அவன் கூட சேர்ந்து படிச்ச பையன சேர்ந்து தூங்குறா. செஞ்சிருவ தலைவர். வாங்க வாங்க வாங்க. சலீமா யார் வந்திருக்கா வந்து பாரு, உன் பெரியம்மா வந்திருக்கான். நீ போய் வாங்கிக்கிறது இல்லன்னா இங்க வர வேண்டியதானே, இதுவும் அவன் வீடு தானே.
அண்ணாவும் அண்ணியும் நம்மள மறந்துட்டாங்கப்பா. ஆமா, அவங்களுக்கு பேசவே தெரியாது, நீ வேற எடுத்து குடுக்குறியாக்கும். அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல. பிரச்சனையா? நமக்கு என்னமா பிரச்சனை? அப்பா அங்கங்க பேரிகேட போட்டுட்டு செக்கிங்ன்ற பேர்ல டார்ச்சரை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தெருவில் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்காங்க. அது பொது புத்தியா? அப்படிதான் இருக்கும். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கப்பா, சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரவுடிங்க, இன்னொரு பக்கம் அரசியல்வாதிங்க. சே, இவங்களெல்லாம் இந்த ரெண்டு பேரும் எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியலப்பா. அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவாரு. நீ முதல்ல அந்த பிள்ளைங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடு. அம்பேத், நைட்டுக்கு அம்மா பிரியாணி பண்ணவா? இல்லம்மா, அவருக்கு போகணும். ஏன், என்ன அவசரம்? ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாதுப்பா. என்னோட லிங்க் எல்லாத்தையும் பிடிச்சி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இமீடியட்டா அவங்க இங்கிருந்து கூட்டிட்டு போய் ஆகணும், வேற இடத்துக்கு போகணும். எதனால அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? சரிப்பா, உள்ளதானே இருக்காங்க. இருக்காங்க சார், வாங்க போலாம். அல்லா சொல்லக்குட்டி. என்ன திலீபா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், என்ன யோசிச்சீங்க? என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணி ஆகணுமா? சார், என்ன வந்ததுல இருந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ஜாதி வெறினா உங்களுக்கு விளையாட்ட போச்சா? மாட்டினீங்க, துண்டு துண்டா வெட்டிடுவாங்க. எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்படி இல்ல, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. சின்ன குழந்தை மாதிரி பேசுறியம்மா. பெத்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நம்ம குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆயிரம் கனவோட தான் அலைவாங்க. பொண்ணுக்கு கல்யாணம்னு வரும்போது மாப்பிள்ள நம்ம ஜாதிக்காரனா இருக்கணும், நம்ம அந்தஸ்துக்கு சமமானவனா இருக்கணும்னு கௌரவம் குறுக்க நின்றோம். அப்போ இந்த கனவெல்லாம் கலைஞ்சு போயிடும். சார், நீங்க எங்களை பயமுறுத்தினாலும் நாங்க மாறி போறது இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம், எங்களால் சொந்த காலில் நிற்க முடியும். தலையே இருக்காதுன்றேன், அப்புறம் எங்கள் காலில் நிற்கிறது? திலீபன், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு வகையான ஈர்ப்பு, அவ்வளோதான். நீ அவன் பார்க்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்ப, அவன் உன்னை பார்க்க வரும்போது பவுடர் அடிச்சுட்டு வந்திருப்பான். கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்க, கொஞ்ச நாள் கழித்து ஒரு வெற்றிடம் வரும். நீ அழுக்கு நேட்டியை போட்டு உட்காந்துருப்ப, அவன் பரட்ட தலையோடு போயிட்டு இருப்பான். அப்போ உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வரும். அப்போ தெரியும் உங்கள் காதலின் வேகம் என்னன்னு. காதல்னா பாத்துக்கிறதும் பவுடர் அடிச்சுக்கிறதும் நீ யார் சொன்னா? நீங்களும் மேடமும் லவ்வோட இல்லையா? எனக்கு அவனை ட்ரௌசர் போட்டதுல இருந்தே தெரியும். அவனுக்கு என்ன, அழுக்கு பாவாடையில சுத்தினதுல இருந்தே தெரியும். எங்க வீட்டுக்கே தெரியும். அப்புறம் ஓடி வந்தீங்க? வாழ்னு தான். சாச்சிருவாங்கம்மா. சார், ஏன் ஆரம்பத்துல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய், புரியலடா உங்களுக்கு, ஊரே பத்தி எறியுண்டா? சார், வாழ்ந்தாலும் செத்தாலும் அவனோட தான். உங்களால முடிஞ்சா கல்யாணம் பண்ணிவிங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். இப்பெல்லாம் வீரமா தான் பேசுவ. நாளைக்கு உன் அப்பா அம்மா வந்து உன்ட்ட அழுதாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க பின்னாடி போயிருவ. இவன் ஊருக்குள்ள வர முடியாம சுத்திட்டு இருக்கணும். நாங்க கிளம்புறோம் சார். இருமா, அவசரப்படாத. உமர், அவங்க இனிமேல் இங்க இருக்க வேணாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அவங்க பார்வை அம்பேத் மேல இருக்கிறது தான் சரி. சரி. உங்க பேர்ல ஒரு டம்மியான அட்ரஸ் பேப்பர் ரெடி பண்ணனும். சரிங்க, எவ்வளவு ஆகும்? 5000 ரூபாய் கொடுங்க பாஸ். ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இதுவே கம்மி தான் பாஸ், ரிஸ்க் ஜாஸ்தி, ரொம்ப கம்மி தான். கொடுத்துட்டு போங்க. சரிண்ணா. இந்தாங்க உமர், சாப்பிடுங்க. இல்லை வேணாம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எது வந்தாலும் தாங்க மனசு தெம்பா இருக்கணும். அது உங்க பையனா? பேர் என்ன? பேரறிவாளன். எங்க காணும், ஸ்கூல் போயிருக்கானா? அதை நான் சொல்றேன், வாங்க. நம்ம கொஞ்சம் பேப்பர் வேலை இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணணும், போலாம் வாங்க. நீங்கள் கீழே அந்த பையனை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அதான் அவங்கள மேலே கூட்டு வந்தேன். இப்போ அந்த பையன் உயிரோடு இல்லை, கொண்டுட்டாங்க. யார்? இந்த சமூகத்தையும் மக்களையும் நேசிக்கிறா சொல்கிற அரசியல்வாதிங்க. மக்களை நேசித்தா இப்படி தான் பரிசு கிடைக்கும். சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கீழே போகிறேன். இன்னொருத்தர் மேலே அன்பு வைக்கிறது அவ்வளோ பெரிய அஃபென்ஸை தெளிப்பா? நாம் இவங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறோம். இவ்வளோ பெரிய வழியை தாங்கிக்கிட்டு நமக்கு உதவி பண்ண நம்ம கூடவே இருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோம் இவங்களுக்கு? வாழ்ந்து காட்டணும்.
பார்வப்பட்ட நேரம் நான் வேறறிந்து போன, ஓ வேர்வப்பட்டதால ஊரறிந்து போனேனே. கூட்ட போல நான் உனக்குள் அடங்குறேன், சத்தமின்றி உன்ன நான் முழுசா முழுங்குறேன். குலசாமி போலத்தான் என் முன்னால நிற்கிற, மரங்கொத்தி போலத்தான் என்னை கொத்துற, ஒரு கோழி குஞ்ச போல என பொத்தி வைக்கிற, இந்த பாவி நெஞ்சுக்குள்ள சிறுவாடா சேர்க்கிற. உட்காருங்க உட்காருங்க உட்காருமா. என் மேல நம்பிக்கை இருக்கா? குழப்பமா இருக்கு சார். ஏன் எங்களை பிரிச்சுறீங்களோன்னு ஒரு பயம். நான் ஏன் வேணா வேணாம் அடிச்சுக்கிறேன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சுங்க, ஆரம்பத்தில் இந்த விஷயம் சிறுசாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பெரிய இஷ்யூ ஆகும் போல தோணுது. நீங்கள் இதெல்லாம் சமாளிக்கணும்னா நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதா நல்லதுன்னு தோணுது. அம்பேத், நாமளே இப்படி பயமுறுத்தினா எப்படி? வேற என்ன பண்ணுற? என்ன பண்ண சொல்கிற? கோயம்புத்தூரில் சிற்றரசன் ஒரு பையன் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுனால 2 வருஷம் கழித்து லாரி ஏற்றி அவனை கொன்னாங்க. கோகுல்ராஜ்ன்ற பையன் கூட படிக்கிற கிளாஸ்மேட்டோட பேசினதுக்காக அவனை கொன்னாங்க. இதை விசாரிக்க போன காவல்துறை அதிகாரி தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. காவல்துறை அதிகாரிக்கு அதுதான் நிலமை. கண்ணகி முருகேசன் 2 பேருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஊரே கூடி நிற்கிது. பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க, பையனோட அப்பா அம்மா இருக்காங்க. 2 பேருக்கு முன்னாடி காதில் விஷத்தை ஊற்றி குடிக்க தண்ணி கூட கொடுக்காம கொன்னாங்க. இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் மனசை மாற்றிங்கப்பா, வலிக்குதுப்பா. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருங்க. இப்போ என்ன சார் சொல்கிறீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? அந்த வழி எங்களுக்கும் புரியும் சார். பிடிச்சிருக்கு, காதலிக்கிறோம் சார். அவன் இல்லாமல் நான் இல்லாமல் அவனும் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உங்களை நம்பி வந்திருக்கோம். திலீபா,
இவங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. வா போவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அம்பேத், அவங்க போறாங்க, ஏதாவது பண்ணிக்க போறாங்க, கூப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் ஏன் சார், ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்றது தப்பா? தப்பு இல்லம்மா. ஜாதி உருவாக்கி மேல இருக்கிறவன் கீழேயும் கீழ இருக்கிறவன் மேலேயும் நகராம இறுக்கி வச்சது அமைப்பு தான் தப்பு. அப்ப அதை மாத்தவே முடியாதா? மாத்தணும் தான். அதுக்காக தான் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒரு என்கவுண்டர், மூணு பேர் இந்த கட்டமைப்பை மாத்தணும்னு போராடினவங்க. இப்ப இல்ல, அவங்க எதுக்காக செத்து போனாங்கன்னு கூட இந்த மக்களுக்கு தெரியாது. இந்த சமூகத்துக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வரணும்னு எத்தனையோ பேர் போராடிட்டு தான் இருக்காங்க. ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சமத்துவம் வந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, எத்தனையோ ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆணோட ஜாதிக்குள்ள போய் பொண்ணும் ஜாயிண்ட் ஆகிக்கிறான். ஜாதி ஒழிப்புன்றது ஒரு புள்ளியில இல்ல, பொருளாதார ஏற்றத்தால் இல்லாத ஒரு சமத்துவ உலகம் உண்டாகணும். ஒவ்வொரு மனுஷனுடைய மூளையிலிருந்தும் ஜாதின்ற வார்த்தை அகற்றப்படணும். அது ஒரு பெரிய போராட்டம், போராடிக்கிட்டே தான் இருக்கணும். சரி விடுங்க, உங்களுக்காக ஆந்திராவில் இருக்க தோழர்கள்ட்ட பேசியிருக்கேன், உங்களை அவங்க பார்த்துப்பாங்க. உங்க கல்யாணம் முடிஞ்சவனே உங்களை அங்கே தான் அனுப்ப போறேன். வாங்க, நடக்கிறத ஃபேஸ் பண்ணு. எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்குடி. என்ன இப்படி கடைசி நேரத்துல நாட்டு வச்சு பண்ணி காட்டுது? என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி சொன்னா இப்படி என்னமா, இவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க வந்ததுல இருந்து வந்துருவாங்க வந்துருவாங்க சொல்லி யாரும் வந்த பாடு இல்ல. அந்த ஆள் கரெக்ட் டைம் பாப்பா, சீக்கிரம் வாங்கம்மா. இல்லண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாட்சி கேட்டு போட வரேன்னு சொல்லிருந்தாங்க, அவங்களுக்காக தானா வெயிட் பண்றோம். அட என்னமா நீ, இவனு ஏன் இங்க சுத்துறானே? சரி, நீ ஒரு பண்ணு, இங்க வந்திருக்கீங்களா யாராவது சாட்சி கேட்டு போட கூட்டு வா, நேரம் ஆதுமா. சரிண்ணே. அண்ணே அண்ணே, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வந்தோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, நீங்க சாட்சி கேட்டு போடுறீங்களா? ப்ளீஸ் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நே. என்னமா என்னே போய் என்ன மாதிரி நே? சரி வாங்க, ரொம்ப தேங்க்ஸ் நே. போமா. தேங்க்ஸ் நே. சீக்கிரம் வாங்கமா, டைம் ஆச்சு. காயத்ரி நீ தானமா? ஆமா சார். முருகன்? நான் தான் சார். இதெல்லாம் கையெழுத்து போடுங்க. சரிங்க சார். அதனாலதான் காலில் விழுகிற அளவு நான் பெரிய ஆள் இல்லை. அண்ணே, சாட்சி கையெழுத்து போறதுக்கு பெரிய மனசு வேணும். நீங்க பெரிய மனசு ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. இல்லம்மா, நான் ஒரு திருட என் காலில் போய், ஆமாம், என் புள்ள உசுருக்கு ஆஸ்பத்திரியில் போராடிக்கிட்டு பணத்துக்காக வேண்டி இதை நான் திருடிட்டேன். அண்ணே, என் கூட இருக்க ரூம்மேட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து என் கூட ஒன்னா படித்தவங்க, ஒரே ஊருக்காரவங்க. எங்க சாட்சி கையெழுத்து போட வந்தா? ஊர்ல சண்டை வந்துடுமோன்ட்டு சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வரல. யாருன்னே தெரியாது, நீங்க வந்து எனக்காக உதவி செஞ்சீங்க. உங்க குழந்தைக்கு எது வந்தாலும் நான் பாக்குறேன்னு வாங்கண்ணே. இல்லம்மா, இது போதுமா. ஏய் போட, இந்த காலத்திலயும் சில நல்ல மனுஷங்க இருக்காங்க. போய் பொண்டாட்டி பிள்ளைய பாரு, இனிமேலாவது தெரிஞ்சு வேலைக்கு போற வழிய பாரு. இனிமேல இந்த தப்ப பண்ண மாட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். வாமா போல வரேன் சார். எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்து? சூரிய ஹாஸ்பிடல்மா. குழந்தைக்கா அப்படி எந்த காலத்துலயும் நினைச்சதுல, நைட்லாம் அவங்க கொடுக்குற தொந்தரவை தாங்கிட்டு அதுல சம்பாரிச்ச பணத்தை போய். அது தொழில், குழந்தைதான் முக்கியம். ஏன் அழுவுறீங்க? நீ மட்டும் பக்கத்துல இருந்தா உன் கால உழுந்துருவா. இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரிமா, போன கொஞ்சம் கூட. மாமா சொல்றா சத்தி, நான் திட்டிட்டேன்னு கோச்சிட்டியா மாமா? அதெல்லாம் ஒண்ணு, சீக்கிரம் வாயா. கண்டிப்பா வந்துருமா, இதா வந்துருமா. எல்லாம் கொடுத்து சரி பண்ணியாச்சுண்ணே, இனி பிரச்சனை இல்லை. அந்த பேக் மட்டும்தான் இந்த பைய குடுக்கதாம கால இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த தம்பியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அதுல போச்சு. அந்த தம்பிதான் இப்ப தம்பி அவன் கிடைச்சானு வச்சுக்கோங்க. தம்பி
உங்க பேங்க நீயும் சாதாரண ஆளு, நாங்களும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம், நீ வரியா? நான் வரப்பா, சந்தோஷமா பாமா. என்னக்கா இப்படி உட்கார்ந்து என்ன பண்ண போற? நான் என்னப்பா செய்யறது? நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நம்ம தலைவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப வருத்தப்பட்டா இருக்க. ஐயோ, ஊரு வளத்துக்கே தெரிஞ்சு போச்சா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? எல்லாம் இந்த கல்லூரி மகனால வந்த வேணா நம்ம அங்க பதறி கிடக்குறோம். இது கொஞ்சமா அசிதா பாரு. நீ எல்லாம் உரப்பணுக்குதான் பொருந்தியா? ஓ, ரோசமல்ல வருதா? வெக்கமல்ல பொட்டுச்சியே பொட்டுச்சியே வளர்க்கணும், ஆம்பளை மாதிரி அலைய விட்டா. இப்போ அந்த திருப்பிலடுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு அரிப்படுத்து ஓடி போயிட்டா. நம்ம சாதிக்கெல்லாம் ஒரே ரத்தம் தானே, ஊடம்புல ஓடுறது எங்கே இருந்துச்சோ? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒன்று சொல்லுவா, நீ எல்லாம் வாழ்ந்து என்னையா செய்ய போற? பெசாம செத்து தொலை. ஒன்னா சேர்ந்து வர்றத என் வாழ்க்கையில முத முதல்ல பாக்குறேன். எல்லாம் மனசுதான் சார் காரணம். என் பணத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாரு? ஒரு பத்து நாள் சாப்பிடுவாரா? அவ்வளவுதானே சார்? எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க கோவப்படுமே தவிர மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் சார். சரி சரி, டைம் ஆகுது. உன் பேர் என்ன? ஸ்டீபன் சார். ஸ்டீபன், நீ செஞ்சது உருப்படியான வேலை இதுதான்டா. நன்றி சார். இனிமேலாவது ஒழுக்கமா இருக்கிற வழியை பாரு. நல்ல வேலை, டைம் ஆகுதுன்னு பார்த்தேன். சரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, போமா. நோ ப்ராப்ளம். ரெண்டு பேரும் இப்படி வாங்க. எப்பயும் நான் அந்த பையில கூட. என்னங்க சார்? தம்பி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பல. போலாம். மலைய மாத்திங்கப்பா. மலை மலை மலைய மாத்திங்க. கொடுங்க, போடு போடுறா, நீ முதல்ல போடு. ம், நல்லா இருக்குப்பா. சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. கூப்பிடுங்க சார். கொடுங்க. உறுதிமொழி தானே அர்த்தே? ம், எல்லாரும் ஒன்னா உறுதிமொழி எடுத்துக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்று வாழ்வில் ஒன்றாக இணையும் நாங்கள், இன்று வாழ்வில் ஒன்றாக இணையும் நாங்கள், ஜாதி மதம் மறுத்து, சாதி மதம் மறுத்து, வர்க்க பேதமற்று, வர்க்க பேதமற்று, அனைத்து சூழ்நிலையிலும் ஒன்றாக வாழ்ந்து, அனைத்து சூழ்நிலைகளிலும் ஒன்றாக வாழ்ந்து, மனித சமூகம் மேம்பட்டு வாழ உழைப்போம் என, மனித சமூகம் மேம்பட்டு வாழ உழைப்போம் என, தமிழ் மீது ஆணையாக உறுதிமொழி ஏற்கிறோம். தமிழ் மீது ஆணையாக உறுதிமொழி ஏற்கிறோம். நல்லா எல்லாருக்கும் பூ கொடு. இரு சமூகங்களுக்கு இடையே மோதல். காணாமல் போன அனிதா என்கின்ற பெண்ணின் தந்தை தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. கிராமத்தில் இருவேறு சமூகங்களை சார்ந்த திலீபனும் அனிதாவும் தலைமறைவானார்கள்.